நெல்லை பல்கலை வளாகத்தில் உள்ள மரங்களை வெட்டுவதற்கு மாணவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக வளாகம் திருநெல்வேலி தென்காசி சாலையில் அபிஷேகப்பட்டியில் உள்ளது. 1992 ஏற்படுத்தப்பட்ட இந்த பல்கலை வளாகத்தில் நிழலுக்காக வளர்க்கப்பட்ட மரங்கள் திடீரென வெட்டி வீழ்த்தப்பட்டது. ஏற்கனவே வறட்சிப் பகுதியாக விளங்கும் பல்கலை வளாகத்தில் மரங்களை வெட்டுவதற்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுகுறித்து மாணவர்கள் துணைவேந்தர் மற்றும் நிர்வாகத்திடம் எதிர்ப்பு தெரிவித்தனர். இம்மாத இறுதியில் நடக்கும் பல்கலையின் பட்டமளிப்பு விழாவிற்கு கவர்னர் வருவதற்காகவே மரங்கள் வெட்டப்படுவதாக தெரியவந்துள்ளது. கவர்னரின் கார் வருவதற்கும் தற்போது மரங்கள் வெட்டப்படுவதற்கும் சம்பந்தமே இல்லை. பல்வேறு துணைவேந்தர்கள் மாணவர்கள் வளர்த்த மரங்களை ஒரு நிகழ்ச்சியை காரணம் காட்டி வெட்டுவது இயற்கைக்கு விரோதமான நிகழ்வு என்று மாணவர்கள் கொந்தளித்தனர். பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்கள் கஷ்டமான விஷயம் சூழல எங்களுடைய மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. இதை 2-3 நாளைக்கு மேலே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் அத்தனை சொன்னோம் அந்த மாதிரி மரத்தை விட்டாங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ஆனால் கண்டி பண்ணியிருக்காங்க. இப்போ இப்போ இன்னும் ஒரு 3-4 நாள் ஃபோக்கஸ் பண்ண வந்தாங்கன்னா பல்கலைக்கழக மரம் பல மரங்களை வந்து வெட்டியிருப்பாங்க. சமீபத்தில் ஒரு 7000 மரக்கன்றுகள் சமூக நலத்து காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் நடப்பட்டது. அதில் வந்து ஒரு 100-150 மரக்கன்றுகள் தான் இப்போ மிஞ்சி நிற்குது. தண்ணி ஊற்றாமல் சரியாக பராமரிப்பு இல்லாமல் இப்போ இப்படி மரம் வளர்க்கிறது கஷ்டமான சூழலாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்களையும் இப்படி வெட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. இதுகுறித்து பல்கலை துணைவேந்தர் குமரகுரு கூறுகையில் பல்கலையின் பட்டமளிப்பு விழா நடக்க இருக்கிறது. இதில் கவர்னர் பங்கேற்க இருப்பதால் வரும் பாதையில் இடைஞ்சலாக இருக்கும் மரக்கிளைகளை வெட்டி இருப்பர் என்று தெரிவித்தார்.